ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி நீளமா இருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கடையில வாங்குற மாதிரியே நல்ல ஷேப் கிடைக்கும். இப்போ இத நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஷேப்பா வேணும்னா ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிக்கோங்க. இத திருப்பி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசா கட் பண்ணிட கூடாது, கொஞ்சம் மொத்தமா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணோனே இதுல ஒரு பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட கட்டர் இருக்கு, சோ நான் அதுலயே கட் பண்ணிட்டேன். எல்லாமே பாருங்க, அழகா ஷேப் வந்திருக்கு. ஒரே சைஸ்ல இருக்கு பாருங்க. இப்போ இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இதுல நம்ம கோல்ட் வாட்டர் ஊத்திக்கலாம். அப்பதான் கலர் நல்லா கருத்து போகாம இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இத நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் கழுவிக்கலாம். அப்பதான் இது மேல மாவு மாதிரி ஸ்டார்ச் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் போகும். ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியா வரும். இத நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதுல நம்ம வார்ம் வாட்டர் ஊத்திக்கலாம். ரொம்ப சூடா இருக்கணும்னு இல்ல, வெதுவெதுப்பா இருந்தாலே போதும். இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இத நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளேட்ல டிஷ்யூ போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காட்டன் டவல் இருந்தா அத கூட யூஸ் பண்ணி நீங்க ட்ரைன் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இத நம்ம ரெண்டு தரோ ஃப்ரை பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம லோ ஃபிளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒண்ணுனா உள்ளர சேர்த்துக்கலாம். இது நல்லா லோ ஃபிளேம்ல வச்சே குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் போல குக்க ஆயிருக்கு. நம்ம ஆயில் எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்ல. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்க ஏர் டைட் கண்டெய்னர்லயோ இல்ல ஜிப்லாக் கவர்லயோ போட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. இது வந்து வீணா போகாது. இப்போ இத செகண்ட் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொண்ணா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இத லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. சோ இது நல்லா ஃப்ரை ஆயி கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிருச்சு. ஆயில் எல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இத நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மத்ததையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இத நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணிருக்கேன், மிச்சத்தை ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன், நாளைக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்ட்டு. இதுல கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கோங்க, கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நம்ம சர்வ் பண்ணிரலாம். அவ்வளவுதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.